தமிழ்நாடு முழுவதும் இருந்து எனக்கு தகவல்கள் வருது. இதை மாதிரி நிறைய பூத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 0 வாக்குகள் பதிவாகிருக்குன்ட்டு உங்களுக்குலாம் நல்லா தெரியும். இது வரைக்கும் வந்ததே என்கிட்ட ஒரு 300 கிட்ட லிஸ்ட்டு வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக ஒவ்வொரு தொகுதியிலையும் சில பூத்துகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 0 பதிவாயிருக்கு. அந்த கேள்வி கேட்டாங்க, அது நான் அவங்க எங்கள் முகவர்களே அங்கே இருக்காங்க. அட்லீஸ்ட் குறைச்சலாம் ஒரு பூத்தில் 4 பேர் எங்கள் முகவர்களே இருப்பாங்க. அந்த 4 ஓட்டுநாள் இருக்கணும்ல. நான் சொல்கிறது மக்கள் போடலை, எங்கள் கட்சிக்காரங்க போடலைன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அங்கே பூத்து ஏஜெண்ட் ஓட்டு எங்கே போணுச்சு அதுதான் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இப்போ தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் போடுவாங்க, அதில் பார்த்தா தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பூத்துகளில் 0 அப்படின்னு பதிவாக இருக்கிறது. அது எதனால அப்படிங்கிறது வருங்காலத்தில் தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆமாம், இல்லை இல்லை இல்லை, சரியாக 9 தொகுதி அந்த நெக் டு நெக்கில் வந்து நிற்கிறாங்க. அரசியலில் எது வேணாலும் நடக்கும். இந்த ஆட்சி முடிவுக்கு வருங்கிறது, அது முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அதுதான் சொல்றேன், இது இது போக போக உங்களுக்கே தெரியும். இதுக்கான காரணம் பல பேருக்கு இப்பவே தெரியும். இருந்தாலும் ஒரு தொகுதியில் ஒரு பூத்தில் எங்களுக்கு 0 தான் பதிவாகிருக்குன்னா எங்கள் பூத் ஏஜெண்டே ஓட்டு போடலன்னு சொல்கிறீங்களா? இதை எடுத்து நீதிமன்றம் போகிறதுக்கு முடியும்னா முடியாது. ஏன்னா இப்போ நான் போய் வாக்களிச்சேன். உதாரணத்துக்கு என்னுடைய பூத்தில் இங்கே வந்து என்னை சேர்ந்தவங்களே 100 பேர் இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ஓட்டு, என்னுடைய நண்பர்கள், எங்களை சேர்ந்தவர்கள் ஓட்டே 100 பேர் இருப்பாங்க. 14 ஓட்டு தான் பதிவாகிருக்கு. இதில் நான் ஏன் ஓட்டே இப்போ நான் பதிவு பண்ணேங்கிறதுக்கு எவிடென்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் அது இதுக்கு தான் போட்டேன் பரிசு பெட்டிக்கு. அதுமாரி தமிழ்நாடு முழுவதும் இது வரைக்கும் எனக்கு வந்ததே ஒரு 300 பூத்துலேருந்து எங்களுக்கு எங்கள் கேண்டிடேட்ஸும் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னா 0 வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பதிவாகிருக்கு. இது எப்படி இது சாத்தியம்? நம்ம அங்கே உள்ள ஏஜெண்டோடைய ஓட்டு அப்போனா நம்மளுக்கு போடலையா? அவர் கால்வரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருந்தவர். ஏன் ஊட்டியில் அது மாதிரி 50 பூத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நிறைய தொகுதியில் இது வரைக்கும் நான் ரிசீவ் பண்ணதே 300. இப்போ உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் வரும் எலெக்ஷன் கமிஷன், அதிலே உங்களுக்கு தெரியும் எத்தனை தொகுதியில் அது மாதிரி ஆகிருக்குன்ட்டு. அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு பதில. இப்போ எங்களுடைய ஏஜெண்டே போடலன்னு சொல்கிறீங்களா ராஜா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ செட் பேக்குக்கெலாம் காரணம் இப்போ ஒரு பூத்தில் 0 தான் எங்களுக்கு பதிவாகிருக்குன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் கோர்ட்டுக்கு அதை தான் சொன்னேன். இப்போ நான் கோர்ட்டுக்கு எப்படி போக முடியும்? இப்போ நான் ஏன் பதிவு பண்ணல? நான் பரிசு பெட்டிக்கு பதிவு பண்ணதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கும்? நாங்கள் ஓட்டு போட்டதுக்கான எவிடன்ஸ் இருக்கும் பார்த்தாலுங்க. இப்போ நம்ம இவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் நானே வந்து அந்த இதில் என்ன இவர் நம்ம இசை சுப்பையோட நம்பரை 26 போல் பண்ணிட்டு வந்தால் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பட் இதில் என்னன்னு கேட்குறேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லலை. எங்களுடைய முகவர்கள் வாக்கு பதிவாகவில்லையா என்னங்கிறத தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும். அதை வந்து நான் அஃபீஷியலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வெப்சைட்டில் வரும். இப்போ ஒவ்வொரு பூத் வாரியாக வரப்போகுது. அதில் நீங்களும் பாருங்கள். அதை நம்ம அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்துட்டு தான் அதை போய் என்னென்னு முறையிடணும். எங்கள் பூத் ஏஜெண்டெல்லாம் அது போடாத இடத்துலலாம் வந்து ஸ்லீப்பர் செல்லு எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் அப்படி தானே எடுத்துக்கிறீங்க? அப்படியே அவங்க ஸ்லீப்பர் செல்லு இல்லை இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அவங்கெல்லாம் இப்போ இது வரைக்கும் 300 பூத்தில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்கள் பூத் ஏஜெண்டே சொல்லியிருக்காங்க. அங்கே கலெக்டர்கிட்டே முறையிட்டிருக்காங்க. ஊட்டியிலலாம் ஏன் ஓட்டே இதில் வந்து உழுவலையா அப்படின்னா 0 கேட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்லுங்கிறீங்களா? வேணா எந்தெந்த ஊரில் 0 விழுந்துச்சோ அந்த பூத் ஏஜெண்டெல்லாம் வர வச்சு உங்கள்கிட்ட நான் உட்கார வச்சு காமிச்சா அவங்க ஸ்லீப்பர் செல்லாம் என்னன்னு தெரியுமில்ல? ஸ்லீப்பர் செல்லாம் என்ன வேலை முடிஞ்சு போயிருக்கணும்ல அங்கே. எந்த ஒரு கட்சியில யாரும் கம்பல்சன் இல்லை, யாரும் போறதுன்னா போவாங்க. அதனால என்ன இருக்குங்கிறீங்க? யாரோ போறதுனால ஒரு கட்சி வந்து
யாரோ ஒரு சில பேரோ ஒரு தனி நபரோ அவங்க கூட சேர்ந்து 10 பேரோ 20 பேரோ போறதுனால ஒரு கட்சி அழிஞ்சுடும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. அது நிச்சயம் இருக்கு. அரசியல் வந்து ஒரே நாள்ல வந்து நடச்சது நடந்துடாது. நிச்சயம் இப்ப அவங்க என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஓட்டில் தான் அவங்க தப்பிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களுடைய எண்ணிக்கை எம்எல்ஏ எண்ணிக்கை நீங்கள் நாளைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9ங்கிறது அவங்களுக்கு தேவை, 8 9 தான். அந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. இது எப்படி பாருங்கிறது வெயிட் பண்ணி பாருங்களேன். இதையே அவசரப்படுறீங்க. அது அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ்நாடு முழுவதும் ஒரு அலையில் வந்து 37 தொகுதியில் திமுக ஜெயிச்சப்ப பெரிய குளம் தேனியில் ஒண்டியும் ஏடிஎம்கே எப்படி ஜெயிச்சிச்சு? சரி, மேலே ஏடிஎம்கே ஜெயிக்கிறப்ப அங்கே பெரிய குளத்துலேயும் தேனியிலையும் வேணா நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க. ஆண்டிப்பட்டியில் ஒண்டியும் திமுக ஜெயிக்க வேண்டிய சான்ஸ் எப்படி? இப்போ தருமபுரி தொகுதியில் திரு பழனியப்பன் தோற்று போகிறார், அங்கே டிஎம்கே ஜெயிக்குது. அந்த ரெண்டு பாப்பிரெட்டிப்பட்டிலையும் அரூரில் ஒண்டியும் டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிக்குது. இது என்னென்னு நிறைய பேர் இந்த கல்வி கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுமக்கள் கேட்குறாங்க, எங்கள் வாக்குகள் எங்கே போணுச்சு? இப்போ என் பூத்தில் 14 ஓட்டு தான் விழுந்திருக்கேன்னு நிறைய பேர் வந்து நம்ம பூத்தில் 14 ஓட்டு தான் விழுந்திருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் மாவட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஆமான்னு சொன்னார். என்னது இது மாதிரி எப்படி என்ன அனுச்சிங்கிறது தேர்தல் அடைத்துட்டு தான் ஏதோ நாங்கள் தோல்வி அடைந்ததுக்காக சொல்லவில்லை. இதை மாதிரிலாம் நடந்திருக்கேன் என்னான்னு கேட்குறேன். நான் உங்களை கேட்குறேன், இனிமேதானே தெரிய வராது என்னன்னு. இப்போ ஜீரோவுக்கு டைரெக்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இதை வந்து ஓட்டு எங்கள் என்னுடைய ஓட்டு போலாக இருக்குது, நான் இதுக்கு தான் போட்டேன்னு என்னத்த எவிடன்ஸ் கூட கொடுக்க முடியும்னு கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். ம், ஆமாம். இல்லை இல்லை, அது கேளுங்க. அந்த நல்ல விலையாக ஒரு வேட்பாளரே வந்திருக்காரு, அது அவர் நீங்களே சொல்லுங்க சார். அதுக்கு இல்லை, அது தலைவர் வந்து நானே விருப்பப்பட்டு சொன்னதுனால தான். தலைவர் வந்து நீங்கள் எதனால சொன்னார், அதனால தான். நான் யாரையுமே இப்போ 17 18 பேரில் அவங்க திருமதி உமாமகேஸ்வரி நிக்கல என்னதுனால வேறு வேட்பாளர். மற்ற இதில் திரு பழனியப்பன் முன்னாள் அமைச்சர், திரு பார்த்திபன், திரு தங்கத்தை சொன்னால் அவங்களே பார்லிமெண்ட்டில் நிற்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்க நிற்கிறாங்களே தவிர இதில் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆமாம், இது வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வெற்றி முன்ன போன தேர்தலில் 0 இருந்தாங்க, இந்த தேர்தலில் 37 எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னு பார்க்குறேன். சரி, அது அவருடைய கருத்தை சொல்லியிருப்பார். அவ்வளோதான், எனக்கு நல்ல நண்பர் அவர், அதனால் சொல்லியிருக்கலாம். அதனால் நாங்கள் எப்படி பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த நேரத்துலையும் நான் தான் சொன்னவங்கள்ட்ட, வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் இன்றைக்கி மாற்றம் இருக்காது. அதை தான் நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். டியூஸ்டே இன்னைக்கு பார்க்க போகிறேன், 28. ஆமாம், 20. சொல்லுங்கள். இதில் ஏன் நேரடியாக நீங்கள் கேட்ட மாதிரி பதில் சொல்ல முடியலன்னா, எனக்கு இன்னும் தகவல் முழுசாக வந்து சேரணும். இதில் வந்து நம்ம எப்படி அதை இதில் தேர்தல் ஆணையத்தில் போய் கேட்கணும், அதுக்கப்புறம் தானே நம்ம இதுக்கு ஒரு பதில் வர முடியும். மற்றதெல்லாம் விட்டுருங்க, 5% கூட எடுத்துருக்கலாம். 0 வாக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் முகவர்கள் இருக்கிற இடத்துலையே, அது காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க இடத்துலையே, அப்படி அவங்க எதிராளியாக இருந்தால் ஓட்டு போட்டு கிளம்பிடுவாங்க. வேறு யாருக்கும் ஈல்டாக இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் இருந்து கையெழுத்து போட்டு வந்து கவுண்டிங்குக்கு அவங்க போன இடத்துல 0 வாக்கு அவங்க பூத்திலே பதிவானதும் ஷாக்கிங்காக அந்தந்த இடத்துல முறையிட்டிருக்காங்க. அது ஊட்டியிலே நடந்துச்சு. அது மாதிரி இதுக்கு யார் தேர்தல் ஆணையத்தில் நம்ம முறையினா தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் வந்து கிடச்சதும் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் அதை போய் கேட்போம் என்னன்னு. இல்லை, தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நாங்கள் கூட்டமை வைக்கலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சோர்ந்து போய் படுத்துட்டாங்க, டிடிவிலாம் படுத்துட்டேன். அப்படி இல்லை, இது இயற்கையாக நேற்று நிறையா நிர்வாகிகளை நாங்கள் பார்த்தோம். எல்லாம் 29 எங்கள் பொருளாளர் வீட்டு கல்யாணம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1ஆம் தேதி சென்னையில் எல்லாம் சந்திப்போம், வேட்பாளர்கள் தலைமை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இந்த மீட்டிங் ஆரம்பிச்சோம். மறுபடியும் அதே மாதிரி தான். இப்போ எங்கள் கட்சி வலுவாக இல்லைன்னு நீங்கள் ஓட்டு வாங்கலைங்கிறதுக்காக நீங்கள் சொல்லலாம். எங்கள் கட்சி எப்பயும் போல தான் இருக்குது. இன்னும் அதை வலுப்படுத்தணுங்கிற நீங்கள் உங்களுடைய சஜஷன் நன்றி. அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து அதே மாதிரி தான் பயணிப்போம்.
வாங்கியிருக்காங்க. அதை பத்தி நம்ம என்ன, அதை பத்தி நம்ம கமெண்ட் முடியும். ஆமா, சரி, நான் ஒன்றும் எதுவுமே தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் ஒரே மாதிரி வாக்களிக்கிறது கிடையாது. போன ட்ரிப்பு திமுக 37 தோத்துச்சு, இந்த ட்ரிப்பு 37 ஜெயிச்சிருக்கு. ஆமா 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 ஆமா, எங்களை விட அதிகம் வாங்கியிருக்காங்க. உண்மைதானே அது? அதை போய் நம்ம எப்படி பார்க்கறது? எங்களை விட முன்னணி வாங்கியிருக்காங்க, அவர் தான் சொல்றேன். அப்படிதான் பார்க்க முடியாது. இதில் போய் நம்ம அதை போய் கமெண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஒரே மாதிரி கவனம் தான் செலுத்துவோம், அது தொடர்ந்து அதே தான் செய்வோம். அது இதை மாதிரி யாருக்கும் போகலாம், தனிநபர்களோ ஒரு 4 பேரோ போகலாம். அதனால நல்லது தானே எங்களுக்கு, எங்களுக்கு உண்மையாக எங்கள் கூட இருக்கிறவங்க தானே, எங்கள் கூட இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. ஓகே, சரி, அதனால நான் மோடி எதிர்க்கிறேங்களா? கொடுத்துருக்கலாம், அதான் மக்கள் தீர்ப்பை நான் ஏத்துக்கிறோம்னு தானே சொல்றேன். இதுல ஒன்றும் இதுல போய் ஆர்கியூ பண்றதுக்கே ஒன்றும் கிடையாது. சரி, என்ன இருக்கு அவரை போய் எத்தனையோ பேர் ஏற்கனவே எதிர்கட்சியில் உள்ளவங்களை எப்படி பார்க்குறப்ப, இப்போ கூட இருந்தவங்களாம் எனக்கு எதிரியாக இருக்கிறவங்க, எங்களால் பதவிக்கு வந்தவங்க இருக்க மாதிரி தான் அதை பார்க்கணும். அரசியல் இதெல்லாம் எப்படி பார்க்குறது? கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், அவர் அவருடைய புத்திசாலித்தனமாக கூட இருக்கலாம். அப்படி அவர் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு செந்தில் பாலாஜி அங்கே போய் நிற்கிறோம் தேர்தல் வேட்பாளராக? நாங்கள் எதுக்கு அங்கே சாகுல் கவிதை வேட்பாளராக போடணும்? நான் ஒன்றும் காரணமே சொல்லலையம்மா. ஆ, ஜீரோ உழுந்தது என்னான்னு நீங்கள் என்னை கேட்டு சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்படி கிடையாது, இந்த ஒரு தேர்தலை வச்சு நம்ம எல்லாமே முடிவுக்கு வர முடியாது. இதை வெற்றி பெற்றுதான் நீங்கள் என்ன கல்வி கப்பிக்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு தேர்தலை வச்சு ஒரு கட்சியோடைய தலையெழுத்தை யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட ஆசையாக தான் இருக்கும். வருங்காலத்தில் பார்ப்போம், இன்னும் எத்தனையோ தேர்தல்களை இந்த கட்சி சந்திக்க போது அப்போ பார்த்துக்கலாம். நான் தயாராகிடும், அது சம்மந்தமாக பேசுகிறது தான் அந்த கூட்டமே போட்டிருக்கேன். இல்லை இல்லை, அப்படி தான் எடுத்துக்க முடியும். அதான் சார், விலை எங்களுக்கு மக்கள் போடலை அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் கேட்குறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாக்கு விலை ஜீரோ விழுந்துச்சே எப்படி, நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எனக்கு. ஆ, அது அது மக்கள் தான் அதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க. யூ வெயிட் ஃபார் த வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், யூ வெயிட் டில் த வோட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், யூ வில் கம் டு நோ. ரிசல்ட்டுக்கு பற்றி சொல்லலை நீங்கள், வென்டவர் யூ ஆஸ்க் அபவுட் ஸ்லீப்பர் செல், ஐ யூஸ் டு ரிப்பீட் த சேம் ஆன்சர் தட் யூ வெயிட் ஃபார் த வாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். வெயிட் பண்ணி பாருங்களா சார், வராமல் போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக வந்து வாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், வாய்ப்புகள் இருக்குல்ல. என்னம்மா இல்லை, ஸ்லீப்பர் செல்லுடைய நாம் சொல்கிற ஸ்லீப்பர் செல் வாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அன்றைக்கி தானே அவங்க ஆக்டிவேட் ஆவாங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை இல்லைம்மா, நிச்சயம் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் நான் சொல்ல விரும்பலை, நிச்சயம் வரும். சரி, அவர் என்ன பழைய நண்பர், அவர் எதுவும் சொல்லியிருக்கலாம், அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நான் அதுக்காக உடனே செஞ்சிட முடியுமா? சரி, ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் இது அதுக்கு சரிஞ்சிருக்கு இது சரிஞ்சுன்னு பார்க்கல. நாங்கள் எங்கள் தோல்வியை மக்கள் தந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டோம். வருங்காலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம்.